பிரதேசத்தின் பைரேலி தொகுதியில் தர்மேந்திர கஷ்யப் அப்படிங்கிற எம்பியர் அங்கிருக்கக்கூடிய மக்கள் துரத்தி துரத்தி அடித்ததுதான் தற்போது சமூக வலைதளங்களில். வணக்கம். உத்தரப்பிரதேசத்தின் பைரேலி தொகுதியில் தர்மேந்திர கஷ்யப் அப்படிங்கிற எம்பியர் அங்கிருக்கக்கூடிய மக்கள் துரத்தி துரத்தி அடித்ததுதான் தற்போது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த மேரி மாத்தி மேரி தேஷ் அப்படிங்கிற ஒரு புரோகிராமிற்காக தர்மேந்திர கஷ்யப் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அம்லா அப்படிங்கிற தன்னுடைய தொகுதிக்கு வந்து அங்கே செல்கிறார். அங்கிருக்கக்கூடிய மக்களிடம் சென்று அங்கிருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்னலாம் புதியதாக கொண்டு வரப்போகிறேன் அப்படின்னு பேசுவதற்காக மிகப்பெரிய கூட்டம் ஒன்று இருக்கிறது. இப்போது அங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் சில பேர் வந்து எங்களுடைய தொகுதி தூய்மையாக இல்லை, அதில் எந்த திட்டங்களோ எந்த வளர்ச்சி திட்டங்களோ இங்கே நடைமுறைப்படுத்தவில்லை, ஏன் இத்தனை நாட்கள் அமைதியாக இருந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் எதிர்கோஷங்கள் எழுப்பி பாஜகவுடைய தர்மேந்திர கஷ்யப் அப்படிங்கிற எம்பிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள். இதில் ஆத்திரமடைந்த இந்த எம்பியினுடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய அளவில் மோசமான வாக்குகளை கூறுவது, தாக்குதல்கள் ஏற்படுத்துவது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பின்பு காவல்துறை வந்து அங்கிருக்கக்கூடிய ஆதரவாளர்களையும் சரி அங்கிருக்கக்கூடிய மக்களையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதுல முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், அந்த ஒட்டுமொத்த ஊரில் இருக்கக்கூடிய நபர்களும் நடுத்தருவிற்கு வந்து மிகப்பெரிய அளவில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக மிகப்பெரிய கோஷங்களையும் போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறார்கள். கோஷங்கள் என்னன்னா, இந்த எம்பியை வீழ்த்த வேண்டும், இந்த எம்பியை நாம் வீழ்த்தித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற கோஷம் அங்கே மிகப்பெரிய அளவில் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் அந்த தொகுதியில் எந்த நலத்திட்டங்களோ எந்த வளர்ச்சி பாதைக்கான ஒரு புதிய ஒரு கண்ணோட்டத்துடனான ஒரு திட்டங்களோ அங்கே இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. ஒட்டுமொத்தமாக அந்த தொகுதியே தூய்மை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை அங்கே இளைஞர்கள் வைக்கிறார்கள். இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மேந்திர கஷ்யப் வந்து என்னை கன்னத்தில் அறைந்தார், இது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் கோபம் மற்றும் சலசலப்பு ஏற்பட்டது. அவர் குழுமிருந்த கூட்டத்திற்கு வெளியே மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டு அந்த கூட்டமே ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யும்படியாக ஆகிவிட்டது. அதன் பின்பு தர்மேந்திர கஷ்யப் என்னவென்றாரு, அவருடைய காரில் இருந்து அந்த தொகுதியை விட்டே புறப்படுவதற்கு செல்கிறார். அப்போது அங்கே குழுமியிருந்த மக்கள் அந்த வாகனத்தை நிறுத்துமாறு கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள். உடனே தர்மேந்திர கஷ்யப் வாகனத்தை நிறுத்தி வெளியே இறங்கி இருக்கிறார். உடனே இந்த பாஜக ஆதரவாளர்கள் இருக்கார் இல்லையா, அவங்க தர்மேந்திர கஷ்யப்பிடம் பேசி எப்படியாவது நீங்கள் காருக்குள் செல்லுங்கள், இங்கிருந்து போய்விடுங்கள் அப்படின்னு வழி அனுப்பி வைத்திருக்கிறார். சொந்த தொகுதியில் தனக்கு கிடைக்காத மரியாதை, சொந்த தொகுதியில் எந்த திட்டமே செய்யப்படாததால் மக்கள் அவர் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடியது மட்டுமின்றி அவர் மீது கோபத்திலும் இருக்கிறார்கள். சொந்த தொகுதியை தூய்மை இல்லாமல் வைத்திருக்கிறார் என்ற காரணத்தினால் மிகப்பெரிய அளவில் எம்பியின் மீது எம்பிக்கு எதிராக போராட்டங்கள் நடந்தன. எப்படியோ உயிரை தப்பி கர்ணம் தப்பியது போல் உயிரை கொண்டு ஓடிவிட்டார் தர்மேந்திர கஷ்யப். பாஜக அவருடைய கூட்டையாக கருதக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் அங்கிருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் பாஜகவினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஓட ஓட விரட்டப்பட்டிருக்கிறார், அதுவும் மக்களின் மூலமாக. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எம்பியை எதிர்க்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க இந்த பஜ்ரங் தள் உறுப்பினர்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பாஜக அவருடைய ஒரு கிளையாக பார்க்கக்கூடிய பஜ்ரங் தள் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களே தன்னுடைய சொந்த தொகுதிக்கு எதுவுமே இதுவரை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துடன் இந்த போராட்டத்தை எடுத்து சென்றிருக்கிறார். என்னவாக இருந்தாலும் பாஜகவினுடைய எம்பி ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் இப்போது துண்டக்காணும் துணியக்காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல தொகுதிகளில். இவருடைய ஆட்சி முடிவடைவதற்கு வெகு தொலைவில்லை. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.